Hello my dear friends, welcome to Smart Stranger YouTube channel. Now your favorite Sharmanta. One day munadi da vandu 12th board results release aachu. Or 2-3 days la nama 10th results release aayirum. So all to all my friends who scored very amazing marks, and I'm hats off to you guys. Oh, you really did your best, and congratulations from my side. So all the best for your future. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் தானே எக்ஸைட்டடாக இருக்கீங்க? சார், நான் சொல்கிறேன், போர்ட்ஸில் ஓ மை காட், நான் ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரில, லைஃபே முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, மை டியர் பேரண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். உங்கள் பையன் உங்ககிட்ட வந்து, அப்பா நான் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருப்பேங்கப்பா, என்ன பண்ணுறதுனே தெரிலங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அரவணைப்பா, அன்பா அவங்க தோல் மேலே நீங்கள் கை போட்டு, பரவாயில்ல விடுப்பா, இப்போ லைஃப்பில் ஜெயிக்க 100 வழி இருக்குது, அதை விட சந்தோஷமாக இருக்க 1000 வழி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அம்மாக்குள்ள அப்படி தான், மார்க் ரிசல்ட்ஸ் வந்தோடனே டென்ஷன் ஆகிடாமல், அழுகாமல், இல்லை ரொம்ப சேடாக அவங்க பொண்ணு முன்னாடி ஃபீல் பண்ணாமல், பரவாயில்ல விடுறா செல்லக்குட்டி, நான் உனக்கு உன்னோட ஃபேவரட் டிஷ் செஞ்சு தரேன், அப்புறம் மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணாலும், பரவாயில்ல விடுறா, பரவாயில்ல விடுறான்னு மோட்டிவேட் பண்ணாலும், பேரண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களும் நம்புவாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மோஸ்ட் ஆஃப் தெம், ஓ நான் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ பண்ணேன், இவ்வளோ கம்மியாக வந்துச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஒன்று உண்மையாக சொல்லிக்கிறேன், கடைசி வரைக்கும் அதை பற்றியே யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம லைஃப் வேறு, வி ஆர் ஜஸ்ட் 18, நம்மளுக்குன்னா 60 மோர் இயர்ஸ் இருக்குது நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், ஆர்ட்ஸ், எக்ஸ், ஒய், ஜெட், எல்லா எக்ஸாம்ஸையும் ஒரு 3 மணி நேரத்தில் எழுதி முடித்து அந்த ரிசல்ட் வந்து செம்மையாக வந்தால் தான் நம்ம கெத்து. அப்புறம் இல்லைன்னா நம்ம லூசர்ஸ் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. டெஃபினெட்லி வி ஆர் நாட் லூசர்ஸ். ஆமாம், டெஃபினெட்லி வி ஆர் நாட் லூசர்ஸ். ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன், ஓகே ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நான் சொல்லட்டுமா, ரொம்ப இவ்வளோ மார்க் வரும்னு நினச்சுமே இவ்வளோ மார்க் வரலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நம்ம ட்ராப் அவுட் ஆகிட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம் நம்மளுக்கு தேவையான மார்க் வரலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? முதல்ல அவங்க ஃபீலிங்ஸை கேட்டகரைஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கசப்பான உண்மையை சொல்ல போகிறேன். என் கம்மி மார்க் வாங்குறதுக்கான காரணம் என்னென்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடலை அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணது பத்தலைங்கிறக்காக மட்டும்தான் வந்து நீங்கள் கம்மியாக மார்க் வாங்கியிருக்கீங்க. வேறு எதுவுமே கிடையாது, வேறு எந்த ரீசன்ஸும் கிடையாது. கம்மி மார்க் வாங்கினதுக்கான ரீசன் நீங்கள் தான், வேறு யார் மேலேயும் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணவும் முடியாது, யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணிக்க வேண்டியதான் இருக்கும். ஃபீலிங்ஸ் 2-3 days, 2-3 hours தான் இருக்கணும், அது 2-3 days மாதக்கணக்கு வாரக்கணக்கு எடுத்துகிட்டு போகிறதுல எந்த அர்த்தமும் கிடையவே கிடையாது. உனக்கு என்ன ஷர்மா, நீ சொல்கிற கம்மி மார்க் வாங்கினா ஃபீல் பண்ணாதீங்க, ஏன் ட்ராப் அவுட் ஆனாலும் ஃபீல் பண்ணாதீங்க, எப்படி பண்ணிக்கிறது உன்னை அடுத்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல காலேஜும் கிடைக்காது, இன்ஜினியரிங் சீட் கிடைக்காது, மெடிக்கல் சீட் கிடைக்காது, நான் என்ன தான் பண்ணுவேன் ஷர்மா, ஃபீல் பண்ண வேணாம், அழுக வேணான்னு மட்டும் நீ சொல்கிறே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கே கேட்குது. ஸோ அதுக்காக நீ சொல்கிறான், இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் எல்லோரும் இன்ஜினியரிங் டாக்டரேட் ஆகிட்டாங்கன்னா, ஒலிம்பிக்ஸில் யார் கோல்டு மெடல் வாங்குவா, லிட்ரேச்சரில் யார் நோபல் ப்ரைஸ் வாங்குவா, பெரிய சயின்டிஸ்ட் யார் ஆகுவா, யார் வந்து பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய டான்ஸர், பெரிய மியூசிஷியன்ஸ், பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் சிஇஓஸ் யார் ஆகா, அண்ட் குளோபலைஸ் நம்ம வேர்ல்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை குளோபலைஸ் பண்ண யார் பண்ண, யார் கிரேட் லீடர்ஸ் ஆவாங்க, எல்லோரும் டாக்டர் இன்ஜினியர்னே போயிட்டு அவங்கவுங்க செப் பார்த்துட்டு போயிட்டு, யார் அவங்க அவ்வளோ பெரிய கிரேட் ஸ்டார்ஸ் ஆகிறவங்க, யார் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆவாங்க, யார் வந்து ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுவாங்க, எல்லாருமே டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டா. ஸோ சர்ச் வாட்ஸ் யோர் டேலண்ட். இதை பற்றி யோசிச்சிங்களா? ஹிப்ஹாப் தமிழா, அவர் நான் கஷ்டப்பட்டு IEEE படித்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட சிங்கிங் டேலண்ட்டை வந்து ரியலைஸ் பண்ணாமல், நான் ஐடி கம்பெனி தான் வேலை செய்வேன் அப்படின்னு இருந்திருந்தாருன்னா ஒரு பெரிய சிங்கர் நம்மளுக்கு கிடச்சிருக்கவே மாட்டார். அதை விடுங்க, நம்ம கலாம் சார் அவரோட கிரேட்டஸ்ட் ட்ரீம் என்ன, பெரிய பைலட் ஆகுங்கிறது தான். ஆனால் பைலட் ஆக வேண்டியதுக்காக எழுத வேண்டிய எக்ஸாமில் வந்து அவர் தோற்று போயிட்டார். ஆனால்
ஹிடன் கிவ் அப். நம்மளுக்கு இந்த எக்ஸாமில் நம்ம தோற்று போயிருக்கலாம், ஆனால் இதை விட பெஸ்ட்டாக நம்ம லைஃப் நம்மளுக்காக ஏதோ வச்சுருக்குங்கிறத அவர் ஆணித்தரமாக நம்பினார். அதனால் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டார். இப்போ அவர் தான் நம்ம நம்மளை மாதிரி நிறைய யங்கஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன், இந்த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ டேக் திங்ஸ் லைக் தேட். நான் வந்து டவுனாக ஃபீல் பண்ணதில் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ என்ன பண்ணணுனாலும் நெக்ஸ்ட் வந்து இந்த 3-digit மார்க்ஸை வச்சுட்டு யோசிச்சுட்டு புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எதில் வந்து ஸ்பெஷலைஸ்ட், எந்த ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் ஓவர் எக்ஸைட்டட் ஆகுறீங்க, எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே எந்த ஒரு திங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை தவிர வேறு எதில் வந்து நீங்கள் அமேசிங்காக இருக்கீங்கிறத பாருங்கள். ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் மாதிரி நம்மளுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஃபீலிங்கே உங்களுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ணலனாலும் நீங்கள் நல்ல பெரிய டான்ஸுனால் அதில் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐடியா கிடச்சிருக்கும், ஓகே நம்ம எதிரையாக ஸ்கோர் பண்ணல, டான்ஸில் தான் நம்ம சூப்பராக ஸ்கோர் பண்ண, ஸோ வி கான் பிகம் அ டான்சர் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் நினச்சிருப்பீங்க. ஸோ அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஆல்ரெடி 5 subjects நம்மளால் படிக்க முடியல, இவ்வளோ சப்ஜெக்ட்டு நம்மளை எஜுகேஷன் சிஸ்டம் நமக்குள்ளே பூத்துனாங்கன்னா கண்டிப்பாக தட்ஸ் இம்பாசிபிள். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் இருக்கணும். இதில் நீங்கள் பெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை வந்து உங்கள் கரியரை மாற்றுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்சீட் ஆவீங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. புட் யுவர் ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி யூ ஆர் கோனா சக்சீட். அதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். வேற என்ன, தட்ஸ் இட். சீர் அப், தம்ஸ் அப், ஹை ஃபை. உங்களுக்கு ஆக்சுவலி வேறு வீடியோ போடணும்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடி இந்த 12th போர்டு ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அதனால் அதுக்கு பதிலாக இந்த வீடியோவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறேன், அவசரமாக பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லைக் இட். அண்ட் அந்த வீடியோவை நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ, ஹிட் த லைக் பட்டன், ஷேர், கமெண்ட் அண்ட் அண்ட் தோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது டவுனாக ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துன்னா hit the like button and also subscribe my channel. இது மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசிகிட்டு இருக்கலாம். Until then, ta-da, bye-bye, see you!